வணக்கம். பொதிகையின் செய்திகளுக்காக சங்கர். தலைப்புச் செய்திகள். கண்ணுக்கு தெரியாத கொரோனாவை நமது மருத்துவ பணியாளர்கள் நிச்சயம் வீழ்த்தி வெற்றி பெறுவார்கள். பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை. மத்திய அமைச்சரவையில் எடுக்கப்பட்டுள்ள முடிவுகளால் விவசாயிகள், தொழிலாளர்கள், சிறு வணிகர்கள் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும். பிரதமர் நரேந்திர மோடி. நாடு முழுவதும் 200 சிறப்பு ரயில்களின் சேவை தொடங்கியது. நேற்று ஒரே நாளில் 1.45 லட்சம் பேர் பயணம். மாநிலங்களவையில் காலியாக உள்ள 18 உறுப்பினர்களுக்கான இடங்களுக்கு ஜூன் 19 தேர்தல். தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோர் சதவீதம் 48.19% அதிகரிப்பு. சுமார் 92,000 பேர் குணமடைந்ததாக மத்திய சுகாதாரத்துறை தகவல். அமெரிக்காவில் கருப்பின வாலிபர் படுகொலை சம்பவத்தால் பரவும் கலவரம். வன்முறையை கட்டுப்படுத்த ராணுவம் பயன்படுத்தப்படும் என அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை. விரிவான செய்திகள். கொரோனா தொற்று பரவலை தடுக்க போராடி வரும் மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதார பணியாளர்கள் ஆகிய முன்கள போர் வீரர்கள் தவிர்க்க முடியாதவர்கள் என்றும் உலகம் அவர்களை நம்பிக்கையோடும் நன்றியுணர்வோடும் எதிர்பார்த்திருக்கிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கண்ணுக்கு தெரியாத எதிரியான கொரோனா தொற்றை எதிர்கொள்வதில் களத்தில் முன்னின்று போராடி வரும் வீரர்கள் இன்றியமையாதவர்கள் என்றும் அவர்கள் இந்த தொற்றுக்கு எதிரான போராட்டத்தில் வெற்றிவாகை சூடுவார்கள் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். கர்நாடகாவைச் சேர்ந்த ராஜீவ்காந்தி சுகாதார அறிவியல் பல்கலைக்கழகத்தின் 25வது நிறுவன தினத்தை முன்னிட்டு காணொலி காட்சி வாயிலாக உரை நிகழ்த்திய அவர், 2 உலகப் போர்களுக்கு பிறகு உலகம் சந்தித்து வரும் மிக பெரும் இக்கட்டான சூழ்நிலை இதுதான் என்று தெரிவித்தார். உலகப் போர்களுக்கு முன்பும் பின்பும் சர்வதேச அளவில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்ததைப் போலவே கொரோனா தொற்றுக்கு பின்பும் உலகம் பல்வேறு மாற்றங்களை சந்தித்திருக்கும் என்றார். இதுபோன்ற தருணங்களில் உலகம் மருத்துவர்களையும் செவிலியர்களையும் மருத்துவ பணியாளர்களையும் அறிவியல் அறிஞர்களையும் நம்பிக்கையோடும் நன்றியுணர்வோடும் எதிர்நோக்கியிருக்கிறது. சர்வதேச நாடுகள் உங்களிடமிருந்து அன்பையும் சிகிச்சையையும் எதிர்நோக்கி காத்திருக்கிறது. கொரோனா தொற்றுக்கு எதிரான இந்தியாவின் துணிச்சலான போராட்டத்தில் மருத்துவ சமுதாயமும் தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட முன்கள வீரர்களுமே அடிநாதமாக விளங்குகிறார்கள். இராணுவ வீரர்களின் உடை தரிக்காமல் போரில் களமிறங்கி போராடும் துணிச்சல் மிக்க வீரர்களாக மருத்துவர்கள் திகழ்கிறார்கள். இந்த தொற்று கண்ணுக்கு தெரியாத எதிரியாக இருந்த போதிலும் கொரோனா தொற்றுக்கு எதிரான போர் வீரர்கள் தவிர்க்க முடியாதவர்களாக இருக்கிறார்கள் என்று பிரதமர் குறிப்பிட்டார். கண்டறிய முடியாத தொற்றை வென்றடைய வேண்டிய நிலையில் நமது மருத்துவ பணியாளர்கள் நிச்சயம் வெற்றிவாகை சூடுவார்கள் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மனிதநேயத்தை அடிப்படையாக கொண்ட வளர்ச்சியை எட்ட உலகம் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். கடந்த காலங்களில் பொருளாதார விவகாரங்களை மையப்படுத்தி தாராளமயமாக்கல் அமல்படுத்தப்பட்டதாகவும் இனி அந்த நிலை மாற வேண்டும் என்றும் அவர் கூறினார். நாட்டில் மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்த அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை அப்போது அவர் பட்டியலிட்டார். குறிப்பாக உடல் ஆரோக்கியம், மருத்துவ சேவை, உள்கட்டமைப்பு, கல்வி ஆகியவற்றை மேம்படுத்துவது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் 40,000 நலவாழ்வு மையங்களை மத்திய அரசு திறந்திருப்பதாகவும் பொதுமக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி யோகா, ஆயுர்வேதா மற்றும் உடற்பயிற்சி ஆகியவற்றால் உடல்நலத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் அவர் அப்போது கூறினார். குறிப்பாக மக்களின் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் தூய்மை இந்தியா இயக்கமும் முக்கிய பங்காற்றியதாக அவர் எடுத்துரைத்தார். நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டுள்ள ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் வாயிலாக ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவ சேவை குறைவான கட்டணத்தில் கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் 1 கோடி பேர் குறிப்பாக கிராமப்புற மகளிர் இத்திட்டத்தால் அதிகம் பயனடைந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இது தவிர அனைத்து பகுதிகளிலும் மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் தங்குதடையின்றி கிடைக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து
மருத்துவ உட்கட்டமைப்பை மேம்படுத்தியுள்ளதாக கூறினார். தில்லியில் மட்டும் செயல்பட்டு வந்த எய்ம்ஸ் மருத்துவமனை தற்போது நாடு முழுவதிலும் 22 இடங்களில் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கடந்த 5 ஆண்டுகளில் புதிதாக 30,000 மருத்துவ மாணவர் சேர்க்கை இடங்களை அரசு உருவாக்கியுள்ளதாகவும் 15,000 மருத்துவ மேற்படிப்பு இடங்களை தோற்றுவித்திருப்பதாகவும் அவர் கூறினார். கொரோனா தொற்றை கையாள்வதில் முதலமைச்சர் எடியூரப்பா தலைமையிலான கர்நாடக அரசை பாராட்டிய பிரதமர் மோடி, ராஜீவ்காந்தி பல்கலைக்கழகம் மருத்துவத்துறையில் கற்பித்தலையும் பயிற்சி அளிப்பதையும் மிக சிறப்பாக செய்து வருவதாகவும் கூறினார். பெரிதாக சிந்தித்து சிறப்பாக சாதனை புரிய வேண்டிய காலகட்டம் இது என்று கூறிய பிரதமர், பல்கலைக்கழகம் தொடர்ந்து பல்வேறு சாதனைகளை புரிந்து உச்சநிலையை எட்டும் என்று குறிப்பிட்டார். மத்திய அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட முடிவுகள் விவசாயிகள், தொழிலாளர்கள், சிறு வியாபாரிகளின் வாழ்வில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவைக் கூட்டம் காரிஃப் பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை அதிகரிக்க ஒப்புதல் வழங்கியது. பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த முடிவுகள் குறித்து செய்தியாளர்களிடம் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர், வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் ஆகியோர் விளக்கம் அளித்தனர். அனைத்து விதமான காரிஃப் பருவ பயிர்களுக்கும் குறைந்தபட்ச ஆதார விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக வேளாண் அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் கூறினார். இதேபோல் விவசாயிகளின் குறுகிய கால கடன்களை திருப்பி செலுத்துவதற்கான கால அவகாசமும் ஆகஸ்ட் 31 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள விளைவுகளை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு துணைக்கடனாக 20,000 கோடி ரூபாய் வழங்குவதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அண்மையில் சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் பிரதமர் நரேந்திர மோடி 20 லட்சம் கோடி ரூபாய் நிதித்தொகுப்பை அறிவித்திருந்தார். இதில் சிறு குறு நடுத்தர தொழில்துறைக்கு 3 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. இதன்படி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்தார். பொது முடக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மேம்படுவதற்கு இந்த கடன் உதவும் என்று அவர் கூறினார். பிரதமர் நரேந்திர மோடி இந்திய தொழில் கூட்டமைப்பின் வருடாந்திர கூட்டத்தில் இன்று காணொலி காட்சி மூலம் பங்கேற்று உரையாற்றுகிறார். மீண்டும் வளர்ச்சியை நோக்கி என்ற திட்டத்தின் அடிப்படையில் பிரதமர் உரையாற்ற இருப்பதாக கூறப்படுகிறது. கொரோனா தொற்றை தடுக்க நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கால் பல்வேறு தொழில்களுக்கு தற்போது தளர்வுகள் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் பிரதமரின் பங்கேற்பு முக்கியத்துவம் பெறுகிறது. இந்திய தொழில் கூட்டமைப்பானது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான சூழ்நிலைகளை ஏற்படுத்துதல், தொழில்துறையினருக்கு பங்கு வகித்தல், அரசுக்கும் தனியார் தொழில்துறையினருக்கும் இடையே இணக்கமான சூழ்நிலைகளை அறிவுரைகள் மற்றும் ஆலோசனைகள் மூலம் ஏற்படுத்துவது போன்ற பணிகளை செய்து வருகிறது. நாடு தற்போது எதிர்நோக்கியுள்ள கொரோனா பிரச்சினைகளுக்கு மத்தியில் இந்திய தொழில் கூட்டமைப்பு தனது 125வது வருடத்தை இந்த ஆண்டு பூர்த்தி செய்கிறது. இந்த முக்கியமான தருணத்தில் மீண்டும் வளர்ச்சியை நோக்கி என்ற தலைப்பின் அடிப்படையில் இந்த கூட்டமைப்பின் வருடாந்திர கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது. மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் மாநிலங்களை நெருங்கி வரும் அரபிக்கடலில் உருவாகியுள்ள புயலை எதிர்கொள்ள தேவையான நடவடிக்கைகள் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா காணொலி மூலம் ஆலோசனை நடத்தினார். அரபிக்கடலில் உருவாகியுள்ள புயல் மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் மாநிலங்களை நாளை தாக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த புயலை எதிர்கொள்ள தேவையான நடவடிக்கைகள் குறித்து தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம், தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மற்றும் வானிலை ஆய்வு மைய உயரதிகாரிகளுடன் மத்திய அமைச்சர் அமித்ஷா நேற்று ஆலோசனை நடத்தினார். புயலை எதிர்கொள்ள மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர் அமித்ஷா அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். புயலை எதிர்கொள்ள மத்திய அரசு சார்பில் அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் அமித்ஷா உறுதியளித்தார். இதன் பின்னர் அவர் மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் மாநில முதலமைச்சர்களுடனும் காணொலி மூலம் ஆலோசனை நடத்தினார். மேலும் தாத்ரா நாகர் ஹவேலி மற்றும் டாமன் டையூ நிர்வாக அதிகாரிகளிடமும் அமித்ஷா ஆலோசனை நடத்தினார். இதனிடையே தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் 13 மீட்புக் குழுக்கள் குஜராத்திலும், 16 மீட்புக் குழுக்கள் மகாராஷ்டிராவிலும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. கோவிட் 19 தடுக்க அமல்படுத்தப்பட்ட ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள சாலையோர சிறு வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை காக்கும் வகையில் பிரதம மந்திரி சாலையோர வியாபாரிகள் தற்சார்பு நிதியுதவி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தன்னிறைவு இந்தியா திட்டத்தின் கீழ் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்த திட்டத்தின்படி மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சகம் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது.
ஐம்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட சாலையோர வியாபாரிகளுக்கு உதவிடும் வகையில் இந்த கடனுதவி திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சிறு வியாபாரிகளுக்கு 10,000 ரூபாய் மூலதன கடனாக கிடைக்கும். இந்த கடனை மாத தவணைகளாக அடுத்த ஓராண்டு காலத்திற்கு வியாபாரிகள் செலுத்தலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பிஜேபி அரசு மத்தியில் இரண்டாவது முறையாக பதவியேற்ற பிறகு கடந்த ஓராண்டில் சிறுபான்மையின மக்களின் முன்னேற்றத்திற்காக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. நாடு முழுவதும் லட்சக்கணக்கான சிறுபான்மையின இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி, வேலைவாய்ப்பு பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்புகளை கடந்த ஓராண்டில் சிறுபான்மையின நலத்துறை அமைச்சகம் ஏற்படுத்தி தந்துள்ளது. இவர்களுள் 50% பேர் பெண்கள் என்றும் உஸ்தாத் கரீப் நிவாஸ் சுயவேலைவாய்ப்பு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் சிறுபான்மையின நல மக்களுக்காக செயல்படுத்தப்பட்டுள்ளதாக அரசு கூறியுள்ளது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளுக்கு சிறுபான்மையின நலத்துறை அமைச்சகத்தால் திறன் மேம்பாடு பயிற்சி பெற்ற ஆயிரக்கணக்கான மருத்துவ பணியாளர்கள் தற்போது சேவையை வழங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் சிறுபான்மையினர் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் பிரதமரின் ஜன் விகாஸ் காரியக்கிரமம் திட்டத்தின் வாயிலாக உட்கட்டமைப்பை மேம்படுத்தி சமூக பொருளாதார கல்வி வேலைவாய்ப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டங்களின் கீழ் சிறுபான்மையினர் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் கல்வி நிறுவனங்கள், மருத்துவ திட்டங்கள், சந்தைகள், குடிநீர் மற்றும் கழிப்பிட வசதி, பணிபுரியும் மகளிர் விடுதிகள் ஆகியவை மேம்படுத்தப்பட்டுள்ளன. பல்வேறு கைவினைக் கலைஞர்களின் திறமைகளை மேம்படுத்தி சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர நாடு முழுவதும் ஹூனார் ஹாட் என்ற முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பார்சி, ஜெயின், புத்திசம், சீக்கியம், கிறிஸ்துவ மற்றும் இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த மாணவ மாணவியருக்கு அரசு சார்பில் ஊக்கத்தொகை வழங்கப்படுவதாகவும் இதன் மூலம் 50% பெண் குழந்தைகள் பயனடைந்துள்ளதாகவும் அரசு தெரிவித்துள்ளது. இதனால் இஸ்லாமிய பெண்களின் கல்வி இடைநிறுத்த விழுக்காடு 72%-லிருந்து 32%-ஆக குறைந்துள்ளது என்றும் அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள வகுப்பு வாரியங்களின் நிலங்கள் இஸ்லாமிய மக்களின் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவுடனான எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் நிலைமை கட்டுக்குள் இருப்பதாகவும் எந்த பிரச்சனையும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண முடியும் என்றும் சீனா தெரிவித்துள்ளது. இந்தியாவுடனான எல்லை பிரச்சனைகளை பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்க்க தூதரக மற்றும் ராணுவ தொடர்பு பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்புகள் வெளிப்படையாக இருப்பதாகவும் எல்லை பிரச்சனையை இரு நாடுகளும் உரிய பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்த்துக் கொள்ள முடியும் என்றும் சீன வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ஜாவோ லியாஜின் தெரிவித்துள்ளார். முன்னதாக லடாக் எல்லை அருகே சீன ராணுவத்தினரின் போர் விமானங்கள் பறப்பது குறித்து உன்னிப்பாக கவனித்து வருவதாக இந்திய ராணுவம் தெரிவித்திருந்தது. லடாக் எல்லைக்கு கிழக்கே ஹோட்டன் மற்றும் கர்குன்சா ஆகிய தளங்களில் சீனா சுமார் 10 போர் விமானங்களை நிறுத்தியுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளதாகவும் இதனை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் ராணுவ தகவல்கள் தெரிவிக்கின்றன. எல்லைப் பகுதியில் கடந்த சில வாரங்களாக சீன ராணுவம் தொடர்ந்து படைகளை குவித்து வருகின்றது. இதையடுத்து இந்தியாவும் தனது பங்கிற்கு எல்லைப் பகுதியில் ராணுவ பலத்தை அதிகரித்துள்ளது. நாடு முழுவதும் நேற்று முதல் 200 சிறப்பு ரயில் போக்குவரத்து தொடங்கியுள்ளது. நேற்று ஒரே நாளில் 1.45 லட்சம் பேர் இந்த ரயில்களில் பயணம் மேற்கொண்டுள்ளனர். 60% சிறப்பு ரயில்கள் வடக்கு பிராந்தியத்தில் இயக்கப்பட்டன. கொரோனா தொற்றால் நாடு முழுவதும் ரயில், பேருந்து போன்ற பொது போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருந்தது. புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் சொந்த மாநிலங்களுக்கு திரும்புவதற்காக சிறப்பு ரயில்கள் மட்டும் இயக்கப்பட்டு வந்தன. இந்நிலையில் ஜூன் 1 முதல் நாடு முழுவதும் பயணிகள் போக்குவரத்திற்காக 200 சிறப்பு ரயில்களின் போக்குவரத்து நேற்று தொடங்கியது. முதல் சிறப்பு ரயில் மும்பை சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையத்திலிருந்து வாரணாசிக்கு புறப்பட்டது. 200 சிறப்பு ரயில்களில் 118 ரயில்கள் வடக்கு பிராந்தியத்தில் மட்டுமே இயக்கப்பட்டன. வடக்கு ரயில்வேயில் ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தராகண்ட், உத்தரப்பிரதேசம் மற்றும் டெல்லி, சண்டிகர் ஆகிய யூனியன் பிரதேசங்களும் அடங்கியுள்ளன. மேற்கு பிராந்திய ரயில்வேயில் 34 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டன. இவை மும்பை, சூரத், அகமதாபாத் நகரங்களுக்கு இடையே இயக்கப்பட்டன. ஒவ்வொரு ரயிலிலும் 1100 முதல் 1200 பயணிகளவை இருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த சிறப்பு ரயில்களில் பயணம் செய்ய இதுவரை 26 லட்சம் பேர் முன்பதிவு செய்துள்ளதாகவும் கொரோனா தொற்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ள பயணிகள் 90 நிமிடத்திற்கு முன்பே ரயில் நிலையங்களுக்கு வருமாறு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காய்ச்சல் உள்ளிட்ட கொரோனா தொற்று அறிகுறி உள்ள பயணிகள் அனுமதிக்கப்படுவதில்லை என்றும் அவர்களது பயண கட்டணம் முழுவதுமாக திருப்பி அளிக்கப்படுவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இலங்கை தலைநகர் கொழும்புவில் இருந்து நேற்று இரவு 680 இந்தியர்களுடன் புறப்பட்ட இந்திய கடற்படையின்
INS ஜலஸ்வா கப்பல் இன்று காலை தூத்துக்குடி வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கொரோனா தொற்றால் அமல்படுத்தப்பட்ட ஊரடங்கால் தாயகம் திரும்ப முடியாமல் வெளிநாடுகளில் இருக்கும் இந்தியர்களை அழைத்து வர வந்தே பாரத் திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. கப்பல் வழியாக அழைத்து வரும் சமுத்ரா சேது திட்டத்தின் கீழ் 680 இந்தியர்கள் கொழும்புவில் இருந்து நேற்றிரவு INS ஜலஸ்வா கப்பல் மூலம் தூத்துக்குடி புறப்பட்டனர். இந்த கப்பல் இன்று காலை தூத்துக்குடி வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கப்பல் மூலம் வருபவர்களில் பெரும்பாலானோர் தமிழகம், கர்நாடகா மற்றும் கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகிறது. மொத்தம் 1700 இந்தியர்கள் தாயகம் திரும்ப பதிவு செய்து வைத்துள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே கடந்த வெள்ளியன்று ஏர் இந்தியா விமானம் ஒன்று கொழும்புவில் இருந்து மும்பைக்கு இயக்கப்பட்டது. இதேபோல் மேலும் 2 விமானங்கள் இம்மாத இறுதியில் இயக்கப்பட உள்ளன. மாநிலங்களவையில் காலியாக உள்ள 18 இடங்களுக்கு ஜூன் 19 தேதி தேர்தல் நடத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. மாநிலங்களவையில் காலியாக உள்ள இடங்களுக்கு கடந்த மார்ச் 26 தேதி தேர்தல் நடத்த இந்திய தேர்தல் ஆணையம் திட்டமிட்டது. ஆனால் கொரோனா தொற்று காரணமாக இந்த தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டது. மொத்தம் காலியாக உள்ள 55 இடங்களுக்கு 37 பேர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் எஞ்சியுள்ள 18 இடங்களுக்கு ஜூன் 19 தேதி தேர்தல் நடத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஆந்திராவில் 4 இடங்களுக்கும், குஜராத்தில் 4 இடங்களுக்கும், ஜார்க்கண்டில் 2 இடங்களுக்கும், மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தானில் தலா 3 இடங்களுக்கும், மணிப்பூர் மற்றும் மேகாலயாவில் தலா 1 இடங்களுக்கும் ஜூன் 19 தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது. ஜூன் 19 தேதி மாலையே வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். இரவு 9 மணிக்கு டிடி நேஷனலில் ஸ்ரீ கிருஷ்ணா இத்திகாச தொடர். செய்திகள் தொடர்கின்றன. கொரோனா தொற்றை தடுக்க பல்வேறு புதிய கருவிகளை தயாரித்து வரும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு தற்போது அல்ட்ரா தூய்மை என்ற புதிய உபகரணங்களை வடிவமைத்துள்ளது. நோய்க்கிருமிகள் நுழையாமல் தடுக்கும் தனிநபர் மருத்துவ பாதுகாப்பு கவச உடைகள், மின்னணு உபகரணங்கள், கிருமிகள் நுழையாத ஆடை வகைகள் மற்றும் இதர பொருட்கள் புதிதாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் டெல்லியில் உள்ள மருத்துவ மற்றும் கூட்டு அறிவியல் கழகமும் அதன் தொழில் பங்குதார நிறுவனமான ஜெல் கிராப்ட் சுகாதார நிறுவனமும் சேர்ந்து இந்த பொருட்களை வடிவமைத்துள்ளன. நோய்க்கிருமிகள் உள்ளே நுழையாமல் தடுக்கும் ஓசோனே டெட் விண்வெளி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த பொருட்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. 2 அடுக்குகளை கொண்ட கிருமி தடுப்பு முறை இதில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வினையூக்கிகளாகவும் இவை செயல்படுகின்றன. சர்வதேச தரத்துடன் தொழிற்சாலைகள், தொழில் முனைவோர்கள், தனி நபர்கள் மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் இந்த உபகரணங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. கொரோனா தொற்றில் இருந்து குணமடைவர்களின் எண்ணிக்கை படிப்படியாக அதிகரித்து வருவதாகவும் தற்போது குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 48.19% அதிகரித்திருப்பதாகவும் மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 4835 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் மொத்தம் இதுவரை சுமார் 92,000 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்திருப்பதாகவும் 93,322 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர்களுக்கு தீவிர மருத்துவ கண்காணிப்பு அளிக்கப்பட்டு வருவதாகவும் மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்றால் இந்தியாவில் 2.83% பேர் உயிரிழந்திருப்பதாகவும் இது உலக அளவில் ஏற்பட்டுள்ள 6.19% உயிரிழப்புகளை காட்டிலும் குறைவு என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 1162 அதிகரித்துள்ளது. இதுவரை தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 23,495 உள்ளது. சென்னையில் நேற்று மட்டும் 964 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் 13,170 பேர் சிகிச்சை பெற்று குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். சென்னையில் கொரோனா நோய் தடுப்பு பணிகள் குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று ஆலோசனை நடத்துகிறார்.
சென்னை மாநகராட்சி வளாகத்தில் உள்ள அம்மா அரங்கத்தில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி, தலைமைச் செயலாளர் கே சண்முகம், சிறப்பு அதிகாரி ஜே ராதாகிருஷ்ணன், மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் ஆகியோர் கலந்து கொள்ளவுள்ளனர். இந்த கூட்டத்தின் போது கொரோனா தொற்று தடுப்புப் பணிகள் குறித்து அதிகாரிகளுக்கு பல முக்கிய அறிவுரைகளை முதல்வர் வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக மாநகராட்சி வளாகத்தில் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தியதும் குறிப்பிடத்தக்கது. தனியார் மருத்துவமனைகளில் நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சை மற்றும் பரிசோதனைக்கான கட்டணத்தை நிர்ணயம் செய்து ஓரிரு நாட்களில் அரசாணை வெளியிடப்படும் என்று மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் 500 படுக்கைகள் கொண்ட புதிய வார்டு தயார் செய்யப்பட்டுள்ளதை ஆய்வு செய்தபின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ரயில்கள் விமானங்கள் மூலம் தொற்று பரவல் ஏற்படுவதை தடுக்க தமிழகம் முழுவதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், மருத்துவர் தேவையை மருத்துவர் பற்றாக்குறையை பூர்த்தி செய்ய தகுந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மக்கள் பயணிப்பது அதிகமாகி வருவதால் பொதுமக்கள் முகக்கவசம் அணிந்து தனி மனித இடைவெளியை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்றும், உடல்நலக்குறைவு ஏற்படும் போது சுய சிகிச்சை செய்து கொள்ளாமல் உடனடியாக மருத்துவமனையை நாட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கொரோனா சிறப்பு அதிகாரி ராதாகிருஷ்ணன், நோய் தொற்று தொடர்பாக முதியவர்கள் 1.5 லட்சம் பேரை கண்டறிந்து பரிசோதனை செய்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். ஓரிரு நாளில் முதல்வர் காப்பீட்டுக் கட்டணம் மற்றும் சிகிச்சை கட்டணம் தொடர்பான அறிவிப்புகள் வெளியிடப்படும் என்றும், ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் பிளாஸ்மா தெரப்பி மூலம் 7 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழக பிஜேபி முன்னாள் மாநில தலைவர் கே என் லட்சுமணனின் மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் பதிவிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில், தமிழகத்தில் கட்சியை பலப்படுத்தி லட்சுமணன் ஆற்றிய பணிகளை நினைவு கூர்ந்துள்ள பிரதமர், லட்சுமணனின் மறைவு தமிழகத்திற்கும் கட்சிக்கும் பேரிழப்பாகும் என்று கூறியுள்ளார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் கே என் லட்சுமணனின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். அவரின் இறப்பு தமக்கு பெரிய வருத்தத்தை அளிப்பதாக கூறியுள்ள அவர், லட்சுமணனின் பணிகளை நினைவு கூர்ந்து தமது டுவிட்டர் செய்தியில் பதிவிட்டுள்ளார். மறைந்த கே என் லட்சுமணனின் உடலுக்கு முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். தமிழக பிஜேபி முன்னாள் மாநில தலைவர் கே என் லட்சுமணனின் மறைவு தமக்கு பேரிழப்பாகும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இன்று அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் அறிக்கையில், கே என் லட்சுமணன் அரசியல், ஆன்மீகம், கல்வி என அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கியவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கே என் லட்சுமணன் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், கே என் லட்சுமணன் திமுக முன்னாள் தலைவர் கருணாநிதியின் மீது மிகுந்த அன்பு கொண்டவர் என்று கூறிய அவர், அவரின் பிரிவால் வாடும் குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் கட்சியினருக்கு தனது ஆறுதலை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். கொரோனா தொற்றால் நடைமுறையில் உள்ள ஊரடங்கு காலத்தில் மத்திய அரசால் விவசாயிகளுக்கு கிசான் சமா நிதி திட்டத்தின் கீழ் 2000 ரூபாய் வழங்கப்பட்டதற்கு தஞ்சாவூர் மாவட்ட விவசாயிகள் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். மத்திய அரசால் விவசாயிகளுக்கு கிசான் சமா நிதி திட்டத்தின் கீழ் ஆண்டுதோறும் 6000 ரூபாய் 3 தவணைகளாக அவரவர் வங்கிக் கணக்கில் நேரடியாக மத்திய அரசால் வரவு வைக்கப்படுகிறது. இந்நிலையில் தற்போது ஏற்பட்டுள்ள ஊரடங்கால் உலகம் முழுவதும் பொருளாதார சரிவு நிலவி வரும் இந்த நெருக்கடியான சூழலில் 2000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது தங்களுக்கு பெரிய உதவியாக உள்ளதாக தஞ்சாவூர் மாவட்ட விவசாயிகள் கூறுகின்றனர். இந்த லாக்டவுன்ல நிறைய பிரச்சனைகள் வந்துருச்சு இந்த விவசாயத்துக்கு. இருந்தாலும் கூட அந்த கிசான் திட்டத்தில் பிரதம மந்திரி வந்து நமக்கு ஒரு இயர்லி அந்த 6000 போறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த டைமிங்ல எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு. இந்த கஷ்ட காலத்திலயும் வந்து எங்களுக்கு கிடைச்சது வந்து ரொம்ப கொஞ்சம் நல்லா இருக்கு. எல்லாமே டைமிங்ல நடக்குது, ரொம்ப சந்தோஷம். பிரதம மந்திரி அறிவிச்சிருக்காரு, இது மாதிரி 6000 ரூபா வந்து ஒரு வருஷத்துக்கு 3 பிரிவாக பிரித்து கொடுத்துருந்தாங்க. அதில் 1 பிரிவு பணம் எல்லாருக்கும் வந்திருக்கு. விவசாயிகளுக்கு ஆல்ரெடி விளைவிச்ச பொருளை மார்க்கெட்டு கொண்டு போக முடியாமல் வேற எல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. இந்த பணம் ஏதோ ஓரளவுக்கு விவசாயிகளுக்கு ஒரு பயனுள்ளதாக இருந்துச்சு. அதுக்கு பிரதம மந்திரிக்கு நான் வந்து விவசாயிகள் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் ஏரியாவில் விவசாயிகளுக்கு பிரதமர் நல்லா உதவி பண்ணியிருக்காங்க. இந்த 2000 ரூபா கொடுக்கறது நல்ல இதுவாக இருக்குது. கொரோனா டயத்தில் எல்லாருக்கும் உதவியாக இருக்குது. நன்றிங்க.
ராமநாதபுரம் மாவட்டத்தில் பணிபுரிந்து வந்த 2107 வெளிமாநில தொழிலாளர்கள் அவரவர் சொந்த மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் வீரராகவ ராவ் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று தடுப்பு மற்றும் நிவாரண நடவடிக்கையாக ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பீகார் மற்றும் மேற்கு வங்கம் உள்ளிட்ட பிற மாநில தொழிலாளர்களை அவர்களின் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கும் பணி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர், ராமநாதபுரம் மாவட்டத்தில் கொரோனா தொற்று பரவாமல் தடுப்பதற்காக பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும் அதன் ஒரு பகுதியாக வெளிமாநில தொழிலாளர்கள் அவர்களின் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றனர் என்றும் கூறினார். வெளிமாநில தொழிலாளர்கள் அனைவரும் அரசு பேருந்துகள் மூலம் விருதுநகர் ரயில் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு அங்கிருந்து சிறப்பு ரயில்கள் மூலம் வெளிமாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் என்றும் மருத்துவக் குழுவினரின் முழு பரிசோதனைக்கு பின்னர் தொழிலாளர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் பயணம் செய்யும் தொழிலாளர்களுக்கு போதிய உணவு, குடிநீர் மற்றும் பழங்கள் ஆகியவை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 63,65,000 தாண்டியுள்ளது. 29,3,479 பேர் குணமடைந்துள்ள நிலையில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3,77,407 ஆக உள்ளது. இந்நோய் தொற்றால் அமெரிக்காவில் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். அங்கு 18,59,000 தாண்டியுள்ளது. 1,06,000 பேர் உயிரிழந்துள்ளனர். பிரேசிலில் 529,405 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 36,046 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ரஷ்யாவில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 414,878 உள்ளது. ஸ்பெயினில் இத்தொற்றுக்கு 288,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்காவில் பரவி வரும் கலவரம் மற்றும் வன்முறை சம்பவங்களை கட்டுப்படுத்த இராணுவத்தை பயன்படுத்தும் நிலை ஏற்படும் என்று அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்காவில் கருப்பின வாலிபர் ஒருவர் காவல்துறையினரின் தாக்குதலால் உயிரிழந்ததாக கூறப்படும் சம்பவத்தை தொடர்ந்து அங்கு சுமார் 25 நகரங்களில் கடும் வன்முறை சம்பவங்கள் நிகழ்ந்து வருகின்றன. கலவரத்தில் ஈடுபடுபவர்களை காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் ரப்பர் தோட்டாக்களை பயன்படுத்தியும் கலைத்து வருகின்றனர். இருப்பினும் அங்கு இன்னும் கலவரம் கட்டுக்குள் வரவில்லை. பல இடங்களில் கடைகளை சூறையாடும் சம்பவங்கள் நிகழ்ந்து வருகின்றன. அதிபர் வெள்ளை மாளிகைக்கு முன்பும் தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. கலவரம் மேலும் பரவாமல் இருக்க ராணுவத்தை ஈடுபடுத்த நேரிடும் என்று அதிபர் டிரம்ப் எச்சரித்துள்ளார். சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட அதிபரின் அதிகாரம் பயன்படுத்தப்படும் என்றும் டிரம்ப் அறிவித்துள்ளார். தொடர்ந்து ஏற்பட்டு வரும் கலவரங்களால் அமெரிக்க நகரங்களில் பதற்றமான சூழ்நிலை காணப்படுகிறது. ஏற்கனவே கொரோனா தொற்று பிரச்சினையால் பெரும் பாதிப்புகளை அமெரிக்கா சந்தித்து வரும் நிலையில் இந்த கலவர பிரச்சினையும் அங்கு பெரும் சவாலான சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளது. இனி தொடர்வது நாளிதழ்களில் இன்று. ஆவடி பட்டாபிராமில் 235 கோடி ரூபாய் மதிப்பில் தகவல் தொழில்நுட்ப பூங்காவுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டினார். தினத்தந்தி. கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தினமணி. அமெரிக்காவின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவன ராக்கெட்டில் சென்ற 2 நாசா விண்வெளி வீரர்களும் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்குள் நுழைந்துள்ளனர். தினமலர். சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களைத் தவிர மற்ற மாவட்டங்களில் பேருந்து, ஆட்டோ டாக்ஸிகள் இயங்கின. 68 நாட்களுக்கு பிறகு பொது போக்குவரத்து தொடங்கியதால் மக்கள் மகிழ்ச்சி. தினகரன். உள்நாட்டு விமானங்களில் 3 இருக்கைகள் கொண்ட வரிசையில் நடுவில் உள்ள இருக்கையை காலியாக விடுமாறு டிஜிசிஏ அறிவுறுத்தியுள்ளது. இந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கண்ணுக்கு தெரியாத கொரோனாவை நமது மருத்துவ பணியாளர்கள் நிச்சயம் வீழ்த்தி வெற்றி பெறுவார்கள். பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை. மத்திய அமைச்சரவையில் எடுக்கப்பட்டுள்ள முடிவுகளால் விவசாயிகள், தொழிலாளர்கள், சிறு வணிகர்கள் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும். பிரதமர் நரேந்திர மோடி. நாடு முழுவதும் 200 சிறப்பு ரயில்களின் சேவை தொடங்கியது. நேற்று ஒரே நாளில் 1.45 லட்சம் பேர் பயணம்.
மாநிலங்களவையில் காலியாக உள்ள 18 உறுப்பினர்களுக்கான இடங்களுக்கு ஜூன் 19ஆம் தேதி தேர்தல். தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோர் சதவீதம் 48.19% அதிகரிப்பு. சுமார் 92,000 பேர் குணமடைந்ததாக மத்திய சுகாதாரத்துறை தகவல். அமெரிக்காவில் கருப்பின வாலிபர் படுகொலை சம்பவத்தால் பரவும் கலவரம். வன்முறையை கட்டுப்படுத்த இராணுவம் பயன்படுத்தப்படும் என அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் காலை 11 மணிக்கு. வணக்கம்.